Hey guys, iniki nambo tastyana emiyana dhani biryani pakaporo. So let's begin. Okay, first ingredient idla 4 teaspoon of ghee potirukku. Ipo nambo iroda biryani, that is biryani bay leaf podaporo. First so idu neenga potta odane ungalku adoda biryani oda essence aroma ungalku feel aagum. Idoda flavor alla ghee la absorb aagum, ad varaiku we have to wait. Ippo biryani ki nan 2 onions ettirukra, so idu add panna porom. So in the onion golden brown aagum to clean fry panikalam. In the onions pata semiya fry aichu. Next nambu archi vechikra inji poondu pudina kothambli pattalonga paste idu fine grind panni in the mixture la add panni. So in the masala nalla oil absorb aichu. Next we are going to add tomato, medium sliced tomato add panikala. Nalla idu soft a fry aagum. Masala kudu nalla blend aana ungalku biryani tasty and yummy a varum. So have patience. इनकान क्विक टिप इन द टोमेटो कूड़ो इन द क्रिस्टल सॉल्ट पोटा क्विक अप फ्राई आओ. सो ऐड पनीकना बिरयानी फ्लेवर कंडीपा मसाला ट्राई पन्नुंगो वेदांत बिरयानी मसाला. सो सुपुला ऐड पन्नुंगो. और कल टी स्पून टर्मरिक हाफ टी स्पून गरम मसाला इतकोड़ कुछ कारतक और स्पून मिलगाय तूर पोटो. इदल्ला नला ओर पेस्ट मारी नला फ्राई पन्नो ईवना ब्लेंड आउनो. उंगलुक्कु अंद बिरयानी ओड एसेंस नला तेरियो निंगो फ्राई पन्नोदु 90% बिरयानी ओड रिजल्ट उंगलुक्कु वेणुमना इंद मसाला पोट्टु नला फ्राई पन्नुंगो. इदु ओर सॉफ्ट आना कंसिस्टेंसी वरणु.
அப்பதான் அது சிக்கனோட பிளெண்ட் ஆகும். இந்த மசாலாவோட ஃபிளேவர் நல்லா பிரியாணில இறங்கணும்னா இந்த கர்ட் ஆட் பண்ணும். கிரீமியான கர்ட் இதுல ஆட் பண்ணிக்கினா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நெக்ஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நம்ம ஹீரோயின் ஆட் பண்ண போறோம், தட் இஸ் சிக்கன். ஆட் பண்ணலாமா? இது மசாலா கூட நல்லா ஃப்ரை ஆகணும். குட் மசாலாஸ் கூட இந்த சிக்கன் நல்லா சாஃப்டா ஃப்ரை ஐட்டமாக, ஹாஃப் கேஜி சிக்கன் ஃப்ரை ஐட்டமாக, ஹாஃப் கேஜி ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி. இஃப் யூ ஆர் டேக்கிங் லைக் ஒன் கிளாஸ் ஆஃப் ரைஸ், அதுக்கு டபுள் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ நான் இப்போ 3 கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 6 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர் ஆட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் அரோமேட்டிக்கா இருக்கிறதுக்கு நான் இங்கே கொஞ்சம் கொரியாண்டர் அப்புறம் மின்ட் லீஃப் ஆட் பண்ணலாம். ஃபைன்லி சாப் கொரியாண்டர், ஃப்ரெஷ் மின்ட் லீஃப் ஆட் பண்ணலாம். இந்த வேதாந்த அருமா அப்படியே ஆளே தூக்கும். ஸோ அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். ஸோ இந்த அருமாவை எல்லாம் லாக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பிளேட் யூஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ண போறோம். ஓகே, சிக்கனோட கண்டிஷன் பார்க்கலாமா? வெந்துச்சானா? வா, இந்த லிட் ஓபன் பண்ண உடனே நல்லா அருமாவா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ண போறோம். பார்த்து தண்ணி இல்லாம சிக்கணும். கொஞ்சம் தண்ணி மாமி. இந்த ரைஸ் வந்து ஈவனா இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகும். ரொம்ப ஓவரா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரைஸ் பிரேக் ஆகும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். இந்த ஸ்டெப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸ்லோவா டிமிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஓகே, ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு லிட் போட்டு கவர் பண்ணணும். இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, டெலிஷியஸான மவுத் வாட்டரிங்கான ஒத்தன்டிக் பிரியாணி ரெடி டு ஈட். டேஸ்ட் த பிரியாணி அண்ட் ஃபீல் த பஞ்ச். இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சில குட்டீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.